everyone, welcome back to my channel. I am Monica Baskar. I am book related videos. So, what are we going to do video? You will know the title of the books I want to read soon. Why I decide this video? Because I am going to tell you DM like tell you books or at least you will tell you books or tell books. So, I am going to tell you the books books I want to read soon. But I am going to tell you the books I want to read soon. So, that's why I am going to tell you the books. Share பண்ணிக்க போறேன் எனக்கு வந்து அந்த புக்கை நான் வந்து படிச்சே ஆவணும் ரொம்ப இப்ப ரொம்ப ஹைப்டா இருக்கேன் நானு நெக்ஸ்ட் இந்த புக்ஸ்லாம் கண்டிப்பா நம்ம வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு சோ அந்த புக்ஸ்லாம் நம்ம என்னன்றத பாப்போம் இப்போ இப்போ நான் என்ன புக்ஸ்லாம் சொல்ல போறேன்னா ஒரு ஜான்ரா மட்டும் நான் பர்టిక్యులரா கவர் பண்ணல எல்லா ஜான்ராலயுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புக் நேம்ஸ்லாம் இருக்கு கண்டிப்பா அத படிச்சே ஆவணும் சீக்கிரம் படிச்சே ஆவணும்னு சொல்லிட்டு சோ நம்ம அதலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொமான்ஸ் ஜான்ரா பத்தி சொல்றேன் ரொமான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் புக் வர்ல்ட்குள்ள என்ட்ரா ஆகும் போதே ரொமான்ஸா நான் நிறைய புக்ஸ் வாங்குறேன் சோ ரீசன்ட்டா வந்து எனக்கு வந்து நான் அவ்வளோ ரொமான்ஸ் புக் கொஞ்சம் விட்டு விட்டு தான் படிக்கிறேன் சோ அதுல வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் புக் என்னன்னா நவம்பர் 9 பை கொலீன் ஹூவர் கொலீன் ஹூவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி என்னோட புக் ரிவ்யூ டென்ஸ் வித் இஸ் பை கொலீன் ஹூவர் ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பா எனக்கு அந்த புக் நீங்க அந்த வீடியோ பார்த்ததா தெரியும் எனக்கு அந்த புக் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் அதுல வர கேரக்டர் அட்லஸ் அட்லஸ்னா நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அட்லஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டோரியே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் யார் வந்து என்கிட்ட வந்து ஒரு ரொமான்டிக் புக் சஜஷன் கேட்டாலும் நான் ஃபர்ஸ்ட் அந்த புக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் டென்ஸ் வித் இஸ் படிங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த புக் பிடிக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னவோ தெரியல நான் அந்த ஆத்தரோட அந்த ஒரு புக் தான் நான் படிச்சிருக்கேன் வேற எந்த புக்குமே நான் படிச்சது இல்லை ஒரு ஆர்டிக்கலே விட்டுருக்காங்க நீங்க கண்டிப்பா ஒரு ரொமான்டிக் நாவல் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொலீன் ஹூவர் அவரோட புக்ஸை வந்து நீங்க விடவே முடியாது லைஃப்ல ஒன் டைம் ஆகுது நீங்க அவங்க புக்கை படிச்சிடணும்னு சொல்லிட்டு ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஒரு புக் தான் படிச்சிருக்கேன் ஸோ வந்து நான் அவர் அவங்களோட நிறைய புக்ஸ் நான் இப்ப படிக்கணும்னு ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த டைம்ல ரொம்ப ஹைப்டாவே இருக்கு கண்டிப்பா நான் படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 9 இந்த கதை ஒரு ஷார்ட் எனக்கே தெரியாது நான் இன்னும் வாங்கல ஒரு ஏன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன் இந்த கதையோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு நவம்பர் ஒரு ஒரு வருஷமா நவம்பர் 9 அப்ப மட்டும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர்ல இருந்து சர்வைவ் பண்ணிட்டு வந்தவங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பைரிங் ரைட்டர் ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ஒரு வருஷமா நவம்பர் 9 அப்ப மட்டும் ஒரு ட்ரூ ஸ்ட்ரேஞ்சர்ஸா வந்து மீட் பண்ணிக்கிறதா இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது பட் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப வந்து டெம்டிங்கா இருக்கு கண்டிப்பா இந்த புக்கை படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த புக் என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் புக் என்னன்றதை பார்ப்போம் இதுல நெக்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்லி லவ் பை கொலீன் ஹூவர் இந்த புக்கும் கொலீன் ஹூவர் தான் பிகாஸ் இட் என்ஸ் இன் த ஸ்டோரி எனக்கு ரீசெண்டா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு ஸோ அந்த ஆத்தரோட ஸ்டோரிஸ் இன்னும் நிறைய படிக்கணும்னு எனக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கு ஸோ அதனால இந்த புக் வந்து அக்லி லவ் இந்த கதையோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து மீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன்ல ரெண்டு பேரும் இருக்காங்க தன்னோட பாஸ்ட் பத்தியும் கேட்க கூடாது ஃபியூச்சர் பத்தியும் அவங்க ஒரு கமிட்மெண்ட் குள்ள போவாங்க பட் லைஃப் ஹேஸ் அதர் பிளான்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு பட் ஐ ட்ரஸ்ட் இன் கொலீன் ஹூவர் அவங்க வந்து ரொம்ப வந்து லவ் மட்டும் இல்லாம அவங்க எல்லாமே எழுதுவாங்க அவங்க மோஸ்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் லைக் சோஷியலா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம் அதையவே அவங்க வந்து நம்ம எதுல ஸ்ட்ரகிள் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க ஒரு டோட்டலி பெர்ஃபெக்ட் ஃபிக்ஷனலா இருக்க மாட்டாங்க ஸோ வந்து அவங்களும் ஃபிளாடா இருப்பாங்க நம்மள மாதிரி இருப்பாங்க ஸோ படிக்கும் போது நம்ம ரொம்ப டோட்டலி ரிலேட்டபிளா ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஐ ட்ரஸ்ட் இன் ஹர் ஸோ இந்த புக்கும் என்னோட அடுத்த லிஸ்ட்ல இருக்கு அடுத்த புக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோப்லெஸ் பை கொலீன் ஹூவர் செட் நான் கொலீன் ஹூவர் புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்குன்னா யூ ஷுட் டேக் மீ சீரியஸ் ஸோ அந்த லெவலுக்கு நான் இப்போ வந்து கொலீன் ஹூவர் புக்ஸ் படிச்சே ஆகணுன்ற இதுல இருக்கேன் ஸோ இந்த ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் பத்தி அந்த குழந்தை வந்து அந்த இதுல இருந்து அந்த மைண்ட் செட்ல இருந்து எப்படி வந்து வளருது இட் அவர் ஃபேமிலி அக்செப்டன்ஸ் ஹார்ட் பிரேக் ஸோ அதை பத்தி தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எனக்கு அவங்க தெரியும் ஆல்ரெடி டென்ஸ் வித் இஸ்லயே அவங்க வந்து ஒரு அபியூஸ் பத்தி ஒரு ஹஸ்பண்ட் அபியூஸ் எப்படி இருக்கும் என்னதான் நீங்க லவ் பண்ணாலும் அந்த அபியூஸ் வந்து உங்களை எப்படி வந்து டவுன் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேசியிருப்பாங்க மென்டல் ஹெல்த் ஸோ இந்த புக்கும் அந்த மாதிரி ரிலேட்டபிளாக இருக்கு ஸோ இதோட ஸ்டோரியும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த புக் வந்து என்னோட தேர்ட் ரிசர்வ் கண்டிப்பாக நான் இந்த மூணு புக்கையும் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கு இப்போ ரொமான்ஸ் ஜான்ராலும் லாஸ்ட்டாக நான் இந்த புக் தான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு அது என்ன புக்னா மீ பிஃபோர் யூ பை ஜோஜோ மாய்ஸ் மீ பிஃபோர் யூ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த மூவி எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தாங்க பட் நான் பார்க்கல பிகாஸ் இதோட புக்குன்னு தெரிஞ்சோட நான் கண்டிப்பாக இந்த புக் வந்து பெஸ்ட் செல்லிங்காக வேற இருந்துச்சு கண்டிப்பாக நான் இந்த புக்கை படிச்சே ஆகணும்னு இருந்தேன் அப்போ தான் நான் மூவியும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பட் இப்போ வரைக்கும் நான் படிக்கல ஸோ வந்து இந்த புக்கை வந்து நான் கண்டிப்பாக படிக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஸோ இந்த நாலு புக்ஸ் தான் வந்து நான் என்னோட ரொமான்ஸ் ஜான்ரால வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து இதுதான் என்னோட டோட்டல் ரொமான்ஸ் ஜான்ரா நான் படிக்கணும்னு வச்சிருக்கிற மைண்ட்ல ஸோ இன்கேஸ் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு மைண்ட்ல இவ்வளவுதான் இருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜான்ரா என்னன்றதை பார்ப்போம்
இதுல நெக்ஸ்ட் ஜான்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் படிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து மைத்தாலஜி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் புக் என்னன்னா த ரோல் ஆஃப் டைஸ் பை ஆனந்த் நீலகண்டன். எனக்கு மகாபாரதம்னா எவ்வளவு பிடிக்கும்ட்டு நான் அந்த பேலஸ் ஆஃப் ரிலேஷன் புக் ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மகாபாரதம் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்ஷன், அதோட எனக்கு பெர்ஸ்பெக்ஷன்ல கதை சொல்றது அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ மகாபாரதத்தை ஒவ்வொரு பெர்ஸ்பெக்ஷன்ல இருந்து படிக்கிறது எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. மகாபாரதம் ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஸ்டோரியாவே எனக்கு தெரியும். பாஞ்சாலி திரௌபதி பெர்ஸ்பெக்ஷன்ல நான் வந்து படித்தேன். பட் இப்போ வந்து எனக்கு துரியோதனன் பெர்ஸ்பெக்ஷன், அவங்க கௌரவாஸ் பெர்ஸ்பெக்ஷன்ல இருந்து மகாபாரதம் எப்படி இருக்குன்னு படிக்கிறதுக்கு ரொம்பவே எனக்கு ஈகரா இருக்கு. அவங்க தாட்ஸ் எப்படி இருக்கும், பிகாஸ் ரெண்டு பேர் சைடும் தப்பும் இருந்துச்சு, நியாயமும் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் இருந்துச்சு மகாபாரதம். ஒருத்தர் சைடு மட்டும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாம் மிக்ஸ்டப் ஆயிடுச்சு. ஸோ கௌரவாஸ் கண்ணோட்டத்துல மகாபாரதம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல அப்படி அந்த பெர்ஸ்பெக்ஷன்ல எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. ஸோ மைத்தாலஜியில எனக்கு இந்த புக் தான் நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா அசுரா. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன புக். இதுவும் பை ஆனந்த் நீலகண்டன். இந்த புக் வந்து எனக்கு சீரியஸ்லி நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் இந்த புக்ல வந்து. ஸோ அந்த ரிவ்யூஸ் பார்க்க பார்க்க தான் எனக்கு ரொம்ப டெம்டிங் ஆச்சு இந்த புக் படிக்கணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு ராமாயணம் மேல அவ்வளோ, மகாபாரதத்தை கம்பேர் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ராமாயணம் எனக்கு அதையும் தெரியும், பட் நான் அதை ரொம்ப டிகின் பண்ணி ரொம்ப அதை பத்திலாம் பண்ணணும். ஆனால் மகாபாரதத்தை பத்தி நான் எல்லாமே பண்ணுவேன். அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ, பிகாஸ் அஸ்வத்தாமன்லாம் இம்மார்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நான் கொஞ்சம் ரொம்ப கிரேஸியா உள்ள போய் நிறைய பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ராமாயணத்துல இல்லை. ஸோ நான் ராமாயணத்தை வந்து கொஞ்சம் ஸ்டோரி தெரியும், பட் நான் அவ்வளோ டீப்பா அதுக்குள்ள போல. பட் இந்த அசுரா புக் ரிவ்யூ எல்லாம் பார்த்தோமே, கண்டிப்பா நம்ம இதை பத்தி இன்னும் நம்ம டீப்பா படிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. பிகாஸ் இது வந்து ராவணன் பத்தி, ராவணன் பெர்ஸ்பெக்ஷன்ல இருந்து ராமாயணம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராவணன் வந்து அவங்க பீப்புள் சொல்ற மாதிரி, அவங்க பீப்புள் வந்து அசுராஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ராவணன் அசுராஸ் அவங்களோட டோட்டல் பெர்ஸ்பெக்ஷன்ல தான் இந்த புக் இருக்குன்னு ஐ பிலீவ் டிஸ்கிரிப்ஷன் படிச்சதுல நான் ரிவ்யூ பார்த்ததுல இருந்து. ஸோ இந்த புக் படிக்கிறதுக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கேன். நெக்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ணாஸ் மகாபாரதம் மனைவியா இருக்கும் போது மகாபாரதம் எப்படி இருந்துச்சு, அவங்க கண்ணோட்டத்தில் அவங்க கௌரவர்களை எப்படி பார்த்தாங்க, பாண்டவர்களை எப்படி பார்த்தாங்க, கர்ணனை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஈகரா இருக்கு. பிகாஸ் கர்ணனோட வைஃப் வந்து ஒரு ரொம்ப பேசப்படாத கேரக்டரா தான் இருந்தாங்க. ரொம்ப வந்து கம்பேர் டு பாஞ்சாலி, காந்தாரி, அவங்களோட குந்தி அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும் போது கர்ணனோட வைஃப் வந்து கொஞ்சம், ஸோ அந்த கேரக்டரை எடுத்து பேசும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே இருக்கும்ல அந்த அவங்களோட இதுல மகாபாரதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது படிக்கிறதுக்கு எனக்கு சீரியஸ்லி இந்த மூணு புக்கை படிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கு. சோ மெனி புக்ஸ் சோ லிட்டில் டைம், அந்த ப்ராப்ளம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இல்ல நெக்ஸ்ட் ஜான்ரா நான் ரொம்ப ரொம்ப படிக்க ஆசையா இருக்குது. ரீசென்ட்லி இந்த ஜான்ரா தான் நான் ரொம்ப ரொம்ப தேடிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த ஜான்ரா மேலதான். அந்த ரெண்டு புக்ஸ் வந்து நான் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் புக் என்னன்னா பச்சின்கோ பை மின்ஜின்லி. இது வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 1900ஸ்ல வேர்ல்ட் வார் டூக்கு முன்னாடி வந்து கொரியன்ஸ் வந்து ஜப்பான் காலனைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒரு கொரியன்ஸ் வந்து ஜாப்பனீஸ் போறாங்க. அது வந்து ஒரு 4 generation கொரியன்ஸை பத்தி, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பத்தி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது படிக்கிறதுக்கும் லைக் ஒரு வார் புக்கா நான் வந்து அவ்வளவு படிச்சது இல்லை. ஸோ வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் புக் என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. பட் இந்த புக் எனக்கு கவர்னாலே ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அது மட்டும் கவர் மட்டும் சொல்ல முடியாது, 60% கவர்னா 40% வந்து கண்டிப்பா வந்து ஸ்டோரி ஆத்தர்ஸ் அதை பத்தி அந்த சொல்லலாம். ஸோ எந்த புக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் குயின் பை சித்ரா பானர்ஜி தேவகருணி. இந்த ஸ்டோரி என்ன, இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் பேஸ்ட் ஆன் டோட்டலி ட்ரூ ஸ்டோரி. யாருன்னு பாத்தீங்கன்னா மகாராணி ஜிந்தன், த லாஸ்ட் சிக் குயின் ஆஃப் லாகூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தின கதை தான் இது. அவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே அந்த டைம் கொஞ்சம் ஒரு 2 months முன்னாடி ரொம்பவே ஹைப்டா இருந்துச்சு. நான் வயம்சே போகும்போது கூட இந்த புக் மட்டும் சீரியஸ்லி இந்த புக் வாங்கணும்னு தான் போயிருந்தேன். வயம்சே புக் தான் இருக்கு. பட் இந்த புக் மட்டும் நான் எல்லா கடையிலும் சர்ச் பண்ணேன், இந்த புக் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னு எனக்கு சுத்தமா புரியல. பிகாஸ் அந்த டைம்ல இந்த புக் ரொம்பவும் ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ இந்த புக்கு வந்து நான் ஒரு 2 months ரொம்ப படிக்கணும்ன்ற இதுல இருந்தேன். ஸோ வாங்கினா கண்டிப்பா ஹிஸ்டாரிக்கல் நாவல்ல இந்த புக்கை நான் கண்டிப்பா வாங்குவேன். ஸோ ஒரு குயின் பத்தி, அதோட இந்த குயின் வந்து ரொம்ப வந்து ஹிஸ்டரியில வந்து பேசப்படாத குயினா இருந்திருக்காங்க. பட் ரொம்பவே பிரேவா இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அந்த குயினோட ஸ்டோரியை வந்து எடுத்து இவங்க வந்து ஒரு நாவலா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை படிக்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த புக்கும் கண்டிப்பா, இந்த இப்ப நான் சொல்ற புக்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் படிச்சே தீருவேன், படிச்சு உங்களுக்கு ரிவ்யூவும் போடுவேன். இதுல நெக்ஸ்ட் ஜான்ரா எனக்கு ரொம்ப
வைக்கணும்னு இருக்குன்னா த்ரில்லர்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர், நான் த்ரில்லர் பர்சன் கிடையாது. பட் கண்டிப்பாக த கேர்ள் ஆன் தி ட்ரெயின்லாம் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. த்ரில்லருக்கு கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணி ஆகணும் பிகாஸ் ஐ என்ஜாய் த கேர்ள் ஆன் தி ட்ரெயின். ஸோ அந்த லிஸ்ட்ல நான் இதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான புக் தான் இது. ஸோ இதை படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு. த சைலண்ட் பேஷன் பை அலெக்ஸ், அதுக்கப்புறம் அவர் பேர் வந்து ஏதோ வருது, கண்டிப்பாக வாயில் எனக்கு நுழையாது, அதனால நான் சொல்லலை. இதோட டிஸ்கிரிப்ஷன் கூட நான் படிக்கல பிகாஸ் இந்த புக்கை வந்து ஒரு பிளைண்டாக போகலான்ற ஒரு இதில் இருக்கேன். எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் கூட தெரியக்கூடாது, எனக்கு அந்த புக் வந்து எனக்கு படிக்கும் போதே அந்த கதை தெரியணும்னு சொல்லிட்டு. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு புக்காவது கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படி படிக்கிறதுக்கு. ஸோ நான் அந்த கதையை படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடும்போது நான் சொல்கிறேன் இந்த புக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாமே இப்போதைக்கு நான் இந்த ஜான்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போதைக்கு எனக்கு படிக்கணும் அந்த மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். அதுவும் நான் சொன்ன புக்ஸ்லாம் வந்து எனக்கு இப்போ ரொம்பவே நல்லா புக்ஸே வாங்கி படிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கு சீரியஸ்லி. அதோட இன்னொன்று என்னன்னா, இப்போ சொன்ன புக்ஸ் நான் எதுவுமே வாங்கலை, வாங்காத புக்ஸ் தான் நான் இப்போ வந்து ஐ வாண்ட் டு ரீட் சொன்னு சொன்னேன். நான் வாங்கின புக்ஸுக்கு நான் எதுவுமே சொல்லலை, அதுவும் சிலது படிக்காதது இருக்கு, அதையும் சொல்லணும் நான். பட் எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கணும் வாங்கி படிக்கணுன்றது தான் இப்போ நான் சொன்ன எல்லா புக்ஸுமே. ஹோப் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க எந்த புக் இது பண்ணணும் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் சொன்ன சஜஷனில் ஏதாவது ஒன்று உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணீங்க, இன்கேஸ் அதை பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கவும் செய்வீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக்ஸ் என்ன மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் புக்ஸ் தேடுறது கொஞ்சம் பெரிய வேலைங்க, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், நாங்கள் என்னோட அப்டேட்ஸையும் தருவோம். அது மட்டும் இல்லாமல் புக் ரிலேட்டடாக நான் ரீல் கண்டென்ட்ஸும் போடுறேன். நீங்களும் எனக்கு நிறைய புக் சஜஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ல வந்து. உங்களுக்கு ஏதாவது புக் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சா அதையும் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து புக்ஸ் படிக்கலாம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென்.